காதல் இலக்கியங்களில் லைலா மஜ்னுவின் அன்பு காவியமும் உண்டு. பெர்ஷிய தேசத்து மகாகவி நைசாமி என்னும் பெரும் புலவரின் கற்பனையை தழுவிய காதல் சித்திரம். லைலாவின் காதலை எண்ணி எண்ணி தவங்கிடந்தான் கயஸ். அன்பின் பெருமை அறியாத அசட்டு உலகம் அவனை பைத்தியம் என்றது, மஜ்னு என்று கேலி செய்தது. லைலா அவள் ஒரு மோகனக் கொடி, எழில் பூத்த காவிய கன்னி. அந்த காவியத்தின் கருத்தாக விளங்கினான் கயஸ். இதோ இந்த பாலைவனத்திலேதான் அவர்கள் குழந்தை பருவம் முதல் குலவி விளையாடினர். லைலா லைலா புறப்படு சீக்கிரம், நேரம் ஆகிறது. வந்துட்டேன் கயஸ். சொல்லுங்க. ரெண்டு ஒண்ணு ரெண்டு ரெண்டு ஒண்ணு ரெண்டு 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 நாலு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு மூணு ஆறு ரெண்டு மூணு ஆறு ரெண்டு நான்கு எட்டு ரெண்டு நான்கு எட்டு ரெண்டு அஞ்சு பத்து ரெண்டு அஞ்சு பத்து ரெண்டு ஆறு பன்னெண்டு ரெண்டு ஆறு பன்னெண்டு ரெண்டு ஏழு பதினாலு ரெண்டு ஏழு பதினாலு ரெண்டு எட்டு பதினாறு ரெண்டு எட்டு பதினாறு ரெண்டு ஒன்பது பதினெட்டு ரெண்டு ஒன்பது பதினெட்டு ரெண்டு பத்து இருபது ரெண்டு பத்து இருபது ரெண்டு பதினொன்னு இருபத்தி ரெண்டு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு ரெண்டு பதிமூணு இருபத்தி ஆறு ரெண்டு பதிமூணு இருபத்தி ஆறு ரெண்டு பதினாலு இருபத்தி எட்டு ரெண்டு பதினாலு இருபத்தி எட்டு ரெண்டு பதினஞ்சு முப்பது ரெண்டு பதினஞ்சு முப்பது ரெண்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு ரெண்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு ரெண்டு பதினேழு முப்பத்தி நாலு ரெண்டு பதினேழு முப்பத்தி நாலு ரெண்டு பதினெட்டு முப்பத்தி ஆறு ரெண்டு பதினெட்டு முப்பத்தி ஆறு ரெண்டு பத்து. ஏய் என்னடா இது, மக்கு போல் இருக்கிறீர்கள். வந்து மௌலிஜி வந்து. லைலா கைஸ் கைஸ் லைலா லைலா கைஸ் என்ன செய்தார்கள்? ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சதா சிரிக்கிறார்கள், கண்ணாலே பேசுகிறார்கள். பிரேமையாம் பிரேமை என்னவோ பெண்ணு மாப்பிளையா. சிரிப்பு பிரேமை பேச்சு, பெண்ணு வேணுமா உனக்கு? தரேன் வேடா. லைலா கைஸ், இதுவா படிப்பு? இதானே எழுதுனே? நான் இல்ல மௌல்விஜி. என்ன என் கை? உனக்கு தெரியாம உன் கை எழுதுமா? எங்கே இதுக்கு புத்தி இல்லையடா. மெதுவா ஒரு தடவை உதச்சா இனி எப்போதும் இந்த வேலை செய்யாது. நீ இரு லைலா, இவனுக்கு பெண் நான் தரேன். லைலா ஏதா அறியானா செய்த எல்லாம் இவனே, திருட்டு குரங்கு. லைலா கைஸ் போங்க போங்கடா, எல்லாம் போங்கடா. படிப்பு வேணாம், ஒரு மண்ணு வேணாம். அந்த மாலிஜி எப்போதும் இப்படிதான். காயமாயிடுச்சு எனக்காக அடல, உன்னை கூட அடிச்சானே. நீ எதுக்காக வந்த லைலா? உன்னை அவன் அடிக்கும் போது ஜீவன் போய்விட்டது, இதயம் பொறுக்கல கைஸ். நான் என்ன செய்வேன்? அடே அப்பா, அடி வந்தால் என்ன? உன்னை விடனே விட்டுடல. அதிபாதகன் வில்லியக்க எவ்வாறு கண்ணி விட்டதே. உன் அம்மா உன்னை கேட்டா என்ன சொல்லுவே, என்ன செய்வே? சொன்னால் தானே உங்களுக்கு தெரியும். கைய ஒழிச்சுக்கிறேன், அது போகட்டும் கைஸ். வீட்டுக்கு போவா?
அதென்ன லைலா அந்த கையை மறைச்சு கொண்டாயே இந்த கையால உண்ணலாமே தப்பம்மா அந்த கையால தான் சாப்பிடணும் இதென்னடி சிங்காரம் கெட்டிக்கார பண்ணல நீ என்னால ஆகலையே அம்மா ஏ ஆ இப்படி விங்கி போனதே கண்ணே இது எப்படி ஆனது மடவாஜர் கோவம் வந்தால் இதுதானம்மா அவனா பாவம் கைசி ஒரே கோவம் அடிக்கும் போது காண முடியவில்லை என்னால் உடனே தடுக்க போனேன் என்னையும் அடிச்சிட்டானம்மா ஆ அவன் கை மண்ணா போக எவ்வளவு கொடுமைக்காரன் அந்த செண்டாளன் அழாதேம்மா அழாதே அவன் தலைவிதியை நான் கவனிக்கிறேன் அவனை வாட்டி வதைக்காவிட்டால் நான் லைலாவின் தாயே இல்லை பார்த்தீர பெண்ணின் கை என்ன கதியா இருக்குன்னு கல்வி பயில அனுப்பி வைத்தால் கையோடி அடிக்கணுமா ஏழை என்று கருணை கொண்டு உதவினால் நம்மீதே சீருவதா பேயிடம் படிக்க போனால் இதுதான் வரும் எதுவும் நடக்காமல் அடிப்பான் ஏதோ குறும்புத்தனம் செய்திருப்பாள் செய்தால் நாம் இல்ல நமக்கு சொல்லணும் நாம் மகளை கண்டிக்கணும் தானே தண்டிப்பதா அவ்வளவு கல் மனசா நம் பெண் என்று தெரியாது யாரங்க மௌலி அவர்களை அழைத்து வா தேனி மெதுவா கூப்பிட்டம்மா அம்மா உன்னிடம் கூச்சலா அந்த உக்காவை உன் கையால் கொண்டு வா அதை கூட நானே செய்யணுமா ஏலி செய்ய இதுவா நேரம் அதை நீ கொண்டு வர வேண்டியதுதான் போதும் போதும் குடிப்பது பழங்கஞ்சி குடிக்க உனக்கு பன்னீர் வேணுமா எதுக்கோ இந்த ஆசையெல்லாம் நாம என்ன தாழ்ந்தவர்களா அவன் ஆமா ஆமா பெரியவர் தான் ஆனா அவருக்கும் நமக்கு ஒரே வித்தியாசம் அவங்களுக்கு சின்ன சின்ன அழகான அங்கிகள் நமக்கு பெரிய கம்பளி போர்வை அவங்களுக்கு சின்ன சிங்கார கூக்கா நமக்கு பெரிய மண்பானை அவங்களுக்கு வீடெல்லாம் எங்கே கண்டாலும் வெள்ளி பொன்னாரம் நவரத்னம் ஒரே புயல் ஒரே புயல் நமக்கு காலுக்கும் கைக்கும் கட்டை இல்லாமே அதே அவ்வளவும் காலி அவ்வளவே இதெல்லாம் எதுக்கோ என் தேனே நீ ஆடையில் நம் பாடையில் நீடல் ஓடையாய் நீ இருக்கியே என் உள்ளாசி போதும் போதும் பஞ்ச பயல்கள் எல்லாம் பேசும் பிரதாபமே இதுதான் அப்பேச்ச நான் ஒப்ப மாட்டேன் அமீர்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தா என்னாடி காலம் வந்துட்டா மண்குடிச்சியே மாடியாயிடும் கண்ணாடா இன்னொரு வரைக்கும் வராத செல்வம் இனிமேல் தான் வருதா ஒரே செல்வம் தான் வரும் எனக்கு மரணம் அந்தியகால யாத்திரை மௌல்வி சார் யார் அது அமீர் சர்வார் உடனே வர சொன்னார் அமீர் சர்வாரா வர்றேன் வர்றேன் ஏய் கேட்டாயா அதிர்ஷ்டம் ஓடி வருதுடி நம் ஆசை பழுத்துதடி அளவில்லா வெகுமானங்கள் பேகம் சாஹிபா மகிழ்ந்தளிக்க ஆபரணங்கள் ஒருவனே சுமக்க முடியுமோ முடியாதோ இருக்குதே குதிரை கூட கொண்டு போ 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 உடனே போகட்டா முதுக சுண்ணாம்பா வெளுத்துருவாங்க என்ன மௌலிஜி உனக்கு இவ்வளவு துணிச்சல கல் நெஞ்சா உனக்கு என்னைக்கு குசூர் செய்த தவறை ஒப்புக்கொள்ளும் குசூர் நான் ஒரு தப்பு செய்யலையே செய்யலையா பெண் கை எப்படி வீங்கி போனதோ பார் தொட்டாலே தோண்டு போகும் குழந்தையை அடிப்பதற்கு உன் கை எப்படி வந்தது ஐயா எனக்கு தெரியாதா குசூர் இதில் எந்த தப்பும் இல்லை லைலா தப்பும் இல்லை எல்லாம் அந்த கயஸ் பயல் செய்தது அவன் வெட்டி பயல் சுத்த குரங்கு பாடம் படிக்காது பலக மீது லைலா பேர் எழுதுகிறான் அதற்காக என் பிள்ளையை தண்டித்தாயா சிக்ஷனுக்கு தகுந்த வாத்தியார் தான் நீ தீர விசாரியங்கள் உசூர் அவனுக்கு பிரம்படி தரும்போது லைலா குறுக்கே கை நீட்டினா தாயே நான் கவனிக்கவில்லை உசூர் அவ்வளவு குருடா இருக்குதா உன் கண்ணு என்ன செய்யறது உசூர் தண்டித்தாலும் பாவம் சும்மா இருந்தாலும் கஷ்டம் மகா தொந்தரவா இருக்கு குசூர்
மௌலவிஜி மன்னிக்கணும் ஹுசூர், புத்தி தவறி பிழை செய்தேன், இனி என்றுமே செய்ய மாட்டேன் ஹுசூர். சரி, இந்நாளில் இருந்து லைலா படிக்க வர வேண்டாம், இங்கேயே வந்து சொல்லிக் கொடுங்க. லைலா, பேசக்கூடாதா லைலா? என் மேல் கோபமா? நான் என்ன செய்தேன் லைலா? பேசவே மாட்டாயா? இவ்வளவு கோபமா லைலா? பேசாவிட்டால் உண்மையில டூ வேண்டாம் கைஸ், வேண்டாம். அப்படி வா வழிக்கு. பின்ன இதுவரை பேசாததேன்? பேசிட்டேனே, போகவா? அவசரமா? சரி, அடிக்க ஏன் வரல? உங்க அப்பா வேண்டாம்னு சொல்லிட்டார். மௌலவிஜி பாடம் சொல்ல எங்க வீட்டுக்கே வரார். ஆனால் நீ வர முடியாதா லைலா? ஏன், நான் தினமும் இங்கு வருவேனே. உங்க அப்பா இங்கும் வர வேண்டாம்னா? அதெல்லாம் சொல்ல மாட்டார். சொல்லிவிட்டார்? நீ காணாதிருப்பேனா? கட்டாயம் வருவேன். ஆனா நானும் படிக்க போல. ஏன்? உனக்காகத்தான் நான் படிக்க வரேன். வேண்டானா? இல்லை அப்பா. அச்சா, ஆனால் இது கைஸ் அப்பா. எடுத்து வை.
योचने क्षण उन्े का मन अर्थम विवरी वेदन अर्वे कन मन नाम उलगत तोन्ाल नाम इवरवा नमदय आनंद कनव ननवा स्मरण परवशमे मर नम प्रेम की साक्षि चंद्रिके सयद नमें आशीर्वदि नमे कल आदरवल नम प्रेम वोमा स्वर्गमे नम प्रेम विषय अंदर कई पड़ता अवे अड़ियम नमद सीधे मरिया अन्टक दिशा मन तीर मार्ग ज्योति उन्हें का
அதிசயம் இப்போதே வந்த லைலா, நம் மனது என் தந்தைக்கு அர்த்தமாகாத மோசம்தான். என்னை எங்கும் போகக்கூடாது என கட்டளையிட்டார், காவல் வைத்து விட்டார். நம்மை வேறாக்கி நாம் ஜீவித்து பாழாக்கி உன் தந்தை என்ன பலன் அடைவார்? வாசனை இல்லாத புஷ்பமானி, உனக்காக தவிக்கும் நான் இனி தனியாக நாசப்பட வேண்டுமா லைலா? அது எதற்கு கஷ்? நாம் தனியாவதா? எவர் எதிர்த்து வந்தாலும் எந்த ஆபத்து வரினும் கஷ் லைலா ஒன்றே. நம் சரீரங்கள் தூரமாயினும் பிரேமை தனியாது, பிரேமை அழியாது. அமுதம் கஷ். காதல் மகாஜோதியே மாறுமா, ஆசையே
பாதையீருமா ஜீவன சோலையும் நீயே மாறுதும் நானே ஜீவன சோலையும் நீயே மாறுதும் நானே சுகசுபாதே சுகசு நீயே தீர்மணம் நீயே நான் சேர்ப்பது நீயே சுகசுபாதே சுகசு நீயே தீர்மணம் நீயே நான் சேர்ப்பது நீயே இக வாழ்வினில் காதல் மகாஜோதியே மாறுமா பாதையே தீருமா உன்னால் நான் புவி மேலே மோகினி வாழ்வேனே உன்னால் நான் புவி மேலே மோகினி வாழ்வேனே அழகே மன ஓடையிலே அன்னமும் நீயே அன்னமும் நீயே அழகே மன ஓடையிலே அன்னமும் நீயே அன்னமும் நீயே இக வாழ்வின் காதல் மகாஜோதி மாறுமா அதே தீருமா புனிதமானனம் சேமை இனிதாய் பெருகுதே கண்ணே புனிதமானனம் சேமை இனிதாய் பெருகுதே கண்ணே இனி காலமெல்லாம் காதத்தை நினைத்திடுவோமே சேமையா இனி காலமெல்லாம் காதத்தை நினைத்திடுவோமே சேமையால் மோகன சுகமேனே மாமலைதானே நான் தீங்குதிவானே யாரோ வரும் சப்தம் கேட்கிறது வருகிறேன் வருவாயா லைலா மறப்பேன கிரஷ் கைஸ் இருக்கிறானா கைஸ் எதற்கு நான் இல்லையா உங்களுக்காகவே இதுவரை பொறுத்திருந்தேன் உன் குமாரனை நீர் அடக்கி வைக்க வேண்டும் அவன் எவருக்கும் கஷ்டம் தருபவன் இல்லையே என்ன செய்தான் என்ன செய்தானா என் மரபுக்கே பங்கம் செய்தான் அவசரம் எதற்கு அமீர்ஜி தங்களுக்கு கை செய்த அபராதம் என்னவோ நீர் ஏது மறியா அமீர்ஜி கயஸ் எம் லைலாவை நேசிக்கிறான் ஓ அதா பாலியத்தில் அவர்களும் நம்மை போஸ்னேயர்கள் ஒரு இடத்தில் வளர்ந்தவர்கள் சிரித்து விளையாடினால் என்ன அந்த தவறே இதற்கு காரணம் இது உம் ஆசியோடுதான் நடைபெறுகிறது போலும் பேச்சு வருவதற்கு முன் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் நாமும் சிறு வயதில் இப்படி திருந்தவர்கள் தானே அமீர் மறந்தாலும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது இந்த வீணான பேச்செல்லாம் எதற்கு அமீர்ஜி அவதூறான இந்த அவமானத்தை தாழமாட்டேன் இதுல என்ன அவமானம் சர்வார்ஜி நம் குழந்தைகள் இருவரும் மணந்து நடக்காது உன் பிள்ளை அடைக்கி வையும் அதே வார்த்தையை நானும் சொன்னால் எதற்கு இந்த வீணாவேசம் அவர்கள் சுகமே நம் சுகம் அப்பேச்சு எனக்கும் தெரியும் உங்களுக்கு அந்த ஆசை இருந்தால் என் வீட்டுக்கு வந்து பெண் கேட்க வேண்டும் நாமும் அதை அனுசரிக்கணுமா நண்பா கண்டிப்பாய் நேகத்துக்கா நான் வம்ச மரியாதையை விடமாட்டேன் லைலாவை சந்திக்க எத்தனைத்தால் அமீர்ஜி அமீர்ஜி கைஸ் கைஸ்
ஹக்கீமை அழைத்து வா. என்ன இது? ஏன் செய்தது? என்னமோ உது மடு அருகில் விழுந்து கிடந்தார். மடு அருகிலா? நீதானே இந்த திராட்சரம் செய்தது? அமீர்ஜி போடும் தெரிந்தது வம்ச மரியாதை. இவ்வளவு செய்தவன் என்னிடம் வந்தாயா? அமீர் பேச்சில் மரியாதை இருக்கட்டும். பஸ் இன்று நாம் சிநேகம் சரி. இப்ரஹீம் கரீம் முஸ்தபா
அலைக்கும் எல்லாரும் கேமந்தானா அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாம் கேமந்தானா நீங்க எல்லாம் கேமந்தானா அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாம் கேமந்தானா கண்டிரந்து என்னை காணுவதேன் கண்டிரந்து என்னை காணுவதேன் நானே நானே வாயிசாம் நானே நானே வாயிசாம் ஆயியே 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 மனிதர்கள் பிழைத்திருந்தால் கண்ணும் காதும் இரண்டிருந்தால் நம்மை அறியாதாரிலரே இவ்வேஷத்தில் நான் ராஜா நம்மை அறியாதாரிலரே இவ்வேஷத்தில் நான் ராஜா இவ்வூரில் என் பேர் அன்பார் இவ்வூரில் என் பேர் அன்பார் வினோதத்தில் ஜாகிர்தார் வினோதத்தில் ஜாகிர்தார் ஆயியே 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 வாழ்ந்தே வாழோ ஜானே வாழோ குஷாமத் சகனே வாழோ மஜா மில்லேங்கா மஜா மில்லேங்கா வாருங்கோ என்னை பாருங்கோ மகா சந்தோஷம் வாருங்கோ என்னை பாருங்கோ ஆயியே 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 மகா சந்தோஷம் வாருங்கோ என்னை பாருங்கோ எல்லாரும் கேளுங்கோ மேலே அல்லாஹ் வஹ்வா வஹ்வா கீழே பூமிக தீக மத்தியில் நாம் தீக தீக துனியா எகுதினுகா ஒரு நாள் நாம் எல்லாம் சாவும் சாகாமும் சிரித்தே சிரித்தே இருப்போம் மகா சந்தோஷம் வாருங்கோ என்னை பாருங்கோ ஆனே வாழோ ஜானே வாழோ குஷாமதே ஜகனே வாழோ ஆனே வாழோ ஜானே வாழோ குஷாமதே ஜகனே வாழோ மகா சந்தோஷம் பாருங்கோ என்னை பாருங்கோ ஆயியே ஜோரா ஓஹோஹோ நீரா நாமே நாமே மறந்து போனாயா மறந்து போகையிலுமா கண்ணாளா மன்னாதி மன்னவா தீக்கை தீக்கை நெறி பியாரி ஜோரா நாரி நாடி வந்தால் நில தாளம் ஊதி எதிர் வருவானான் வார் பைத்தியம் முத்தி போச்சு போல இருக்கே இவர் ஒரு காதல் பைத்தியம் ஜோரா அதுவும் உனக்காகவே ஜோரா அப்படியா மறுபடியும் எப்போதாவது ஒரு முறை சந்திக்கிறேன் ஒரு போகிறாயா போகிறேன் எங்கே அங்கேதான் அமீர் சர்வாரின் வீட்டில் அங்கேயா டீக்கை 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 ஹன்பார் அரி காம் குப்லா கான் சாப் சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும் அலைக்கும் சலாம் அலைக்கும் சலாம் அன்பார் எங்கே போய்க்கினே இருக்கு ஆமா உசூர் இரவும் பகலும் ஒரே வேலை வேலை லேசான வேலையா இரவெல்லாம் நண்பருடன் கத்தனும் சுத்தனும் அன்பார் உனக்கு என்னப்பா மகாராஜன் நாங்கள் சர்தார்கள் சித்தம் எதுவோ சொல்லும் இந்த அன்வார் செய்து முடிக்க தயார் வாருங்கோ வாருங்கோ அன்பார் ஜி நமக்கு ஒரே குறை என்ன அது உசூர் நிக்கா அன்பார் நிக்கா இன்னும் ஒண்ணு செய்துட்டா சரியா நூறாயிடம் அன்பார் அதற்கு என்ன உசூர் தமக்கு என்ன வீரம் குறவா சூரம் குறவா இந்த அன்வார் நினைச்சா ஒரு நூறு என்ன உசூர் சாப்பாடே சாப்பிடுறது இல்ல தண்ணி கூட குடிக்கல எப்ப பார்த்தாலும் இப்படியே படுத்து கிடக்குறா என்னம்மான்னு கேட்டா ஒண்ணும் இல்லைங்கிறா லைலாவுக்கு எப்படி இருக்கு அப்ரிஜி வியாதி ஒண்ணுமே இல்லை
நாடி மட்டும் கொஞ்சம் பலவீனமாக இருக்கு. மருந்து அவசியமே இல்லை. நாலு நாளைக்கு வேளா வேலைக்கு சாப்பிட்டு தூங்கினா போதும், நல்லா சரியாக போயிடும். உசூர், அக்கீம் சொன்னதை கேட்டீங்கல்ல, அவளுக்கு வியாதி ஒன்றும் இல்லை உசூர். அக்கீம் சொன்னாதான் உனக்கு நம்பிக்கை வந்தது இல்லையா? மெக்காவுக்கு வந்த பிரயாணம் செய்யதான், அவளுக்கு வேற ஒன்றுமே இல்லை. நாம மட்டும் பிரயாணம் செய்யலையா அண்ணா? ஆகாரம் இல்லாமல் படுத்தா கிடக்கிறோம். நமக்கு இல்லாத அசதி நம்ம பொண்ணுக்கு மட்டும் ஏன் வந்தது சொல்லுங்க. அவளுக்கு எந்த நோயும் இல்லை, என் பேச்ச நம்புங்க. அவ கயஸ் மேல கொண்ட காதலால வேதனைப்படுறான். இவ காதல் மட்டும் என்ன தெய்வீக காதலா? உலகத்துல காதலர்கள் இல்ல? உன் பொண்ணு மாதிரி இப்படிதான் படுத்த படிக்க இருக்காங்களா? அவ ஒரு பைத்தியம், நீ ஒரு பைத்தியம். பைத்தியத்துக்கு கூட மருந்து கொடுக்கணுமே. உங்க மனசை மாத்திக்கங்க, நம்ம புள்ள சந்தோஷமா வாழறதுக்கு வழி பண்ணுங்க. உங்க ஒருத்தருடைய பிடிவாதத்தால ரெண்டு பேருடைய வாழ்க்கை அழிச்சிடாதீங்க. என் பொண்ண வாழ விடுங்க. காதல் பெரிய காதல், காதல் வேகம் சைத்தான். நேரம் கட்ட நேரத்தில் அதுவும் ராத்திரியில் குளத்துக்கு தண்ணி எடுக்க போனா சைத்தான் பிடிக்காம வேற என்ன பிடிக்கும்? அவளுக்கு சைத்தான் பிடிச்சிருக்கு பேகம். இரு, ஒரு மங்களவாதியை கூப்பிட்டு அந்த சைத்தானை விரட்ட சொல்றேன். என்ன சைத்தான் பிடிச்சிருக்கா? அவங்கள இல்லையா? அவங்க தான் சைத்தான்கள். இல்லைன்னா என்னை இப்படி ஹிம்சப்படுத்துவாங்களா? கவலைப்படாதம்மா, அவங்க எது செஞ்சாலும் நாம பொறுத்து தான் போகணும். எல்லாத்துக்கும் அல்லா இருக்கிறார். அல்லா, அவர் கருணை எனக்கு இருந்தா என் கயஸ் கண் முன்னாலே இருந்திருப்பேன். கயஸ்க்கு மட்டும் உன்னை பார்க்காம இருக்க முடியுமா? அவர் இந்நேரம் உன்னை பார்க்க மெக்காவுக்கு வந்து சந்திக்க விடுவாங்களா? அந்த பயம் உங்களுக்கு எதுக்கு? நீங்க சந்திக்கிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் நான் செஞ்சு வச்சிருக்கிறேன். லைலா, 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 பேசுமா? பேசடி கண்ணு. என்ன கிரகச்சாரமோ தெரியலையே. அல்லா, இப்படி படுத்த படுக்கையா கெடுக்கிறாளே. தங்களுக்கு தெரிஞ்சதுதானே பேகம் சாகிபா? தெரிஞ்சு என்ன லாபம்? எல்லாம் தெரிஞ்சும் எதுவுமே செய்ய முடியாத கையாலாகாதவளா இருக்கனே, என்ன செய்யறது? நீங்க ஊன்னு சொன்னா நான் இதுக்கு ஒரு வழி சொல்றேன். என்ன சொல்லு? அல்லா பேரால பக்ரிகளை கூப்பிட்டு நம்ம லைலா கையால தான தர்மங்கள் செய்யலாம். அப்படி செஞ்சா யார் முகத்துல என்ன இருக்கோ யாரு கண்டா? யாராவது வரலாம். அப்படி வர்றவங்க முகத்தை பார்த்தாது லைலா குணமாகலாம். சரி, அப்படியே செய்யலாம். அன்பார், லைலாவை பார்க்கலாமா? ஒரு தரம் என்ன, இரண்டு கண்களால் கண்குளித மனங்குளித காணலாம். இத்தனை கண் இருந்தாலும் அத்தனை தடவை பார்க்கலாம். எல்லா ஏற்பாடும் செய்தாயா? எல்லாம் அவங்க செஞ்சிட்டாங்க. இனிமே தாங்கள் புறப்பட வேண்டியதுதான். மாறனாகிய தங்களுக்கு என்ன குறைச்சல்? புது மாப்பிள்ளையாக புறப்படுகிறேன். இல்லே உசூர், தாங்கள் ஆகணும் ஃபக்கீர். தரிசனமும் ஃபக்கீர்களுக்குத்தான். சர்வார் மகாலில் லைலா தானம் செய்கிறாள். பிச்சைக்காரனானால் கண்ணால் பார்க்கலாம், பிரேமை முடியலாம். அரே பேஹூப், சர்தார் குப்லாதான் பிச்சை எடுப்பதா? நை நைனா லைலா காதலும் நை. ஆனால் வாங்கினது எல்லாம் கொடு. என்னிடம் கைவரிசை காட்டினாயா? என்னை பக்கீராக்குகிறாயா? ஏதோ உளறினாய் ஹராம். நீ லைலாவை காட்டுகிறாயா? பிராணனை தருகிறாயா? வேணா உசூர், வேணா உசூர், தப்பாமல் காணலாம். காட்டு, இப்பவே காட்டு. இப்போவே, இப்போவே ஆகுமா உசூர்? இரண்டு நாள் தவணை கொடுங்கள், தவறாமல் காட்டுகிறேன். அச்சா, தவணை தவறினால் கபர்தான். ஜீ உசூர். மகிமையோடு சதாயே துயரை தீர்க்கும் கடவுளே, மகிமையோடு சதாயே துயரை தீர்க்கும் கடவுளே. கருணை கொள்ளும் தெய்வமே, மனம் தன்னில் வாழும் ஜீவனே.
கருணை கொள்ளும் தெய்வமே மனம் தன்னி வாழும் ஜீவனே புவியில் ஏனோ நீராகை அடையேனடா வீண் பிரயாசை புவியில் ஏனோ நீராகை அடையேனடா வீண் பிரயாசை இனி அல்லாதே உனாசை வெகு மகிமையோடு சதாயே துயரை தீர்க்கும் துணிந்த பேசு துயரமேது எழுந்து நே வாடா வாழ்விலும் பெரும் தாழ்விலும் மனம் ஏங்க வேண்டாம் கேளடா வாழ்விலும் பெரும் தாழ்விலும் மனம் ஏங்க வேண்டாம் கேளடா ஏங்க வேண்டாம் மானிடா மகிமையோடு சதாயே துயரத்தேற்கும் கடவுளே பசியினாலே உன்னை பாடி பாடினே பசியினாலே உன்னை பாடி பாடினே பிரேம பாத்திரம் ஏந்தி வந்தேன் வேதனை தான் தீராயோ பிரேம பாத்திரம் ஏந்தி வந்தேன் வேதனைதான் தீராயோ வேதனைதான் தீராயோ முடிந்ததாதல் பாத்மானிடனே முடிந்ததாதல் வாழ்வெனும் மது பாண்டமே உடைந்ததடா விதியினால் வாழ்வெனும் மது பாண்டமே உடைந்ததடா விதி கதையும் கனவடா முடிந்ததா கடலினில் அலை போயாது கலைந்த உன் மனம் நிலையாகாது கடலினில் அலை போயாது கலைந்த உன் மனம் நிலையாகாது மருந்திலாக நோயடா கபோதியா கருணை கொள்ளுங்கள் தர்மம் செய்யுங்கள் இது பஜார் இல்லை தாத்தா பணக்காரர் மாளிகை இங்கே தர்மம் ஏது இது என்ன மோசம் பாபா அமீர் மகாலில் தானங்கள் செய்கிறார் என்று சொன்னார்களே
ஆசைப்பட்டு வந்தேன் ஐயா. பாவம், இந்த ராத்திரி வரையிலும் இதே கவலையா? எல்லாம் ஆயிட்டதே தாத்தா. அத்தனை பேருக்கும் தந்தி எனக்கு மட்டும் ஒன்றுமில்லையா? என் பாவம், தெருவோடு போகிறேன் ஐயா. போ, உன் விதி எப்படி இருக்குதோ போ. பெண்டு பிள்ளையோடு வாழக்கடவே, அல்லாவின் நாமம் சொல்லி எல்லோரும் வாழக்கடவே. யா மஹமத் ரசூலில்லா. எவ்வளவு ஆசையாக ஓடோடி இங்கு வந்தேன். எவரும் இல்லை, நானேதான். அல்லாவின் நாமம் சொல்லி எல்லோரும் வாழக்கடவீர். லைலா, நீதானா? என் லைலாவா? ஆம் கைஸ், உன் லைலா தான். இந்த ஜென்மத்தில் எந்த ஜென்மத்திலும் உன் லைலா தான். எவ்வாறு இழைத்து விட்டாய் கைஸ்? உனக்கா எந்த கஷ்டத்தையும் படுவான் கைஸ், எந்த வேதனையும் சகிப்பான் லைலா. கைஸ், தூரதேசத்தில் தனியாக உன்னை எண்ணி ஏங்கிய பின் மீண்டும் உன்னை கண்டேன். ஆனந்தம், சாந்தி. ஆனால் நம் வாழ்வெல்லாம் வீணாய் விடுமா லைலா? கைஸ், வெண்ணிலவில் நின்று இருட்டை எண்ணி வருந்துகிறாயே, மலைக்காரே கைஸ்.
குடி. நின் அழகின் பிரேம கீதமே காற்றலைகள் லீலா. உருவத்தின் காட்சியை விட்டு ரூபமில்லாத பிரேமையை அறிந்து கொண்டோம். இனி நம்மை உலகம் என்ன செய்யும்? பிரேமியின் சௌந்தரியம் என்றுமே அழியாது. மானிட இதயத்தில் நீதி சேர்க்கும் சிறந்த நீதிபதி நீ, ஆறுதலின் சொர்க்கம் நீ லைலா. என்ன புத்தி புத்தி ஆலோசனை ஆலோசனை அது வந்தா இது வரும் வா அங்கே வெளிச்சத்துல நல்லா வரும் புத்தி இங்க இருட்டுல நல்லா வரும் புத்தி அங்க வெளிச்சத்துல இருட்டுல அவ்வளவுதானா அவ்வளவே இந்தா இந்தா பியாரி பியாரி அப்பா போனா என்ன இது ஆட்டம் போறேன் நீ கொடுத்த வரோம் சரி வரேன் அந்த மலர் செடி மத்தியில் உங்களை கண்டு வெக்கப்படுறாக்கான்சா பிச்சைக்காரனை காண பயமதற்கு பியாரி நானே கான் குப்லா கான் தனிமையில் வாடலாமா நீ ஹான்னா ஆயிடுவேன் என் இதய ராணி இப்படி பேசி ஏமாற்றவா ஒரு தரம் காணாது போக மாட்டேன் உன் சித்தம் சுத்தம் அன்பார் சொன்னா நம் ஜில் 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 ஆயிப்போனா நெஞ்சி கடக் கடக்குது லைலா உன் அழகிலே பைத்தியமாய் போனா நீ சரி சொல்லாவிட்டால் என் பிராணன் உன் பாத சிலம்பாயிடும் கண்ணே வேணாம் என் அப்பா செஞ்சு தெரியாமல் பேசுகிறாய் அம்மா ஊன்னா அப்பா வேணாங்கிறாரா எங்கே நீ சரின்னா மீதி நான் திருசீறேன் உனக்கு காதலன் ஆவேன் இன்னும் இந்த திரையதற்கு எங்கே ஒருமுறை செவ்விழியை காணவா என் கண்ணு துடிக்குது அன்பார் அன்பார் லைலா இல்லேடா சைத்தான் 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 கான் சாப் கதி கலங்கி ஓடி போறான் நீ பெரிய தைரியசாலிதான் வேலை முடிஞ்சது இல்ல போயிட்டு வா உன்னை விட்டுட்டா அம்மாடி யாராவது வந்துடுவாங்க உனக்கு எப்போ இந்த சாக்கு தான் ஜோரா தேரி வியாதி எவ்வாறு சிரிக்கிறது இது எதற்கோ இந்த ஆனந்தம் எதற்கா உன்னை கண்டுதானமா சிரிக்கிறது இந்த ரோஜா மலர் உன்னிதழ் கிணையாகுமா இந்த நாள் எனக்கு நிஜமா ஆனந்தமே
வாழ்வெல்லாம் நிராசையாகாமல் மீண்டும் எனக்கு வாழ்வு கிடைத்தது. பகவான், நானும் என் கைசும் மீண்டும் பிரியாதிருக்க கிருபை செய். பேரை சொன்னாலே தேஞ்சுவை நிற்கிறது. சரிதான், ஆகாயமும் பூமியும் ஒன்றாயிடும், உலகமே சொர்க்கமா தெரியும். அப்போ என்னை உனக்கு ஞாபகம் இருக்குமா? என்னடி இந்த வீண்சிருப்பு? வேணில்லையம்மா, புதிய சுகம். ராத்திரி எந்த சொப்பன சோலையில உலாவினாலும் நம் லைலா இன்று காலை எழுந்தது முதல் ஒரே ஆனந்தம். சரிதான், கதை கதை என்றதும் ஞாபகம் வந்தது. ஒருவரும் எழுதாதது, நீ என்றும் கேட்காதது. ஒரு கதை சொல்லவா? அதற்குள் கற்பனை முடிந்ததா? கற்பனை இல்லையம்மா, இது கலிகால. நானும் கேட்கிறேன். ஊரில் ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கோ ஒரு வீடு. ஒரு ஊரில் ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கோ ஒரு வீடு. அவ்வீட்டிலே 99 பெண்கள், வேகங்கள் ராகங்கள் எப்போதும் ஆடல் பாடல். பெண்ணோடு இன்னும் நரைத்த தாடி சுல்தானா, நூறாம் கல்யாணம் செய்வானா? கிடைக்கிறதா இருந்தால் சரி, எத்தனை பெண்ணானாலும் கட்டிக்கலாம். அப்புறம் கெட்டாத கனிகளை தேடி அவன் கொட்டாவி விடுவானா? கெட்டாத கனிகளை தேடி அவன் கொட்டாவி விடுவானா? குண்டு மகன் கண்ணிலாக போதி படுமண்டு செவிடன். கண்ணும் மனமும் உள்ள எந்த பெண் விரும்புவாளம்மா அந்த தடிமகனே? கதை ஆயிட்டுதா? கான் கல்யாணம் என்னாச்சு? ஆகாமல் என்ன, ஆயுசு முடிஞ்சா சுடுகாட்டு கல்யாணம். அமாவாசை அந்த ராத்திரியில் மதன மோகன் போல் நடமாடி. அமாவாசை அர்த்தராத்திரியில் மதன மோகன் போல் நடமாடி. கண்ணும் மண்ணும் தெரியா இருட்டினிலே ஒரு சின்ன பெண்ணி. கண்ணும் மண்ணும் தெரியா இருட்டினிலே ஒரு சின்ன பெண்ணி கண்டு கற்கண்டே. ஓஹோ, என் சந்திரலேகா, ஊதலரம்பையே, அதிரூப சுந்தரியே, பிரேம ஜோதியே, மலர்வாடை கொண்ட மாதரசி முகம் மீது ஆசை காட்டாயோ. மலர்வாடை கொண்ட மாதரசி முகம் மீது ஆசை காட்டாயோ என்று முகத்தில் எடுத்தானா? அவளையா அவன் கேட்டது? அவளையேதான். அந்த அழகி சித்திராங்கி கத்தரிக்காய் வத்தல், அந்த அழகி சித்திராங்கி கத்தரிக்காய் வத்தல். மாறு கண்ணு நொண்டு காலு பெண்ணை பார்த்தானா? குபீர் குபீர் எனும் பயத்தால் சைத்தான் சைத்தான் என்று பயந்து ஓடியே போயிட்டானா? யாரங்க, யாரது? அம்மாடி, இத்தனை தைரியமா காய்ஸ்? யாராவது கண்டால்? யார் பார்க்கிறார்கள் லீலா? இதென்ன கானகமா, மஹாலில் இத்தனை பேர் இருக்கையில் யார் இருந்தால் என்ன? என்ன என்ன செய்வார்கள் லீலா? அனைத்துக்கும் தயாராகவே வந்தேன். போய்விடு காய்ஸ், போய்விடு, யாரும் வரும் முன்பே போய்விடு. ஆமாம், எப்படி உள்ள வந்தாய் இத்தனை பாரா இருக்கையில்? இந்த பாரா என்ன செய்யும்? உலகமெல்லாம் சேர்ந்து என் மீது எதிர்த்து வரணும் பயமில்லை லீலா. உனக்காக எது ஆகினும் சரி, என்ன ஆகினும் எதிர்ப்பேன். காயஸ், யாரையாவது எதிர்த்தாயா? அவசியம் நேரவில்லை. கபூதி போல் நடித்தேன், கருணை கொண்டு போய்விட்டார்கள். அவர்களுக்கு என்ன தெரியும், இந்த பிச்சைக்காரன் லைலாவின் பிரேமை பிச்சைக்காரன் என்று. கவனிக்கவில்லை, வந்துவிட்டேன். இப்ப எதற்காக வந்தாய்? இதற்காகவே. இந்த இனிய சிரிப்புக்கே நாடகம் ஆடினேன். மற்றொரு முறை சிரி லைலா, சிரி. அம்மா வருகிறேன், போய்விடு. யாரம்மா அது? யாரோ யாரோ கபோதி அம்மா, வழி தவறி வந்துவிட்டான். தாகமா இருக்காமா? கொண்டு வரேனம்மா, இருக்க சொல். போய்விடு காயஸ், அம்மா வரும் முன்பே போய்விடு. எப்படி போவேன் லைலா? இந்த தண்ணீர்
கனக களஞ்சியமாக மின்னுகிறதென்று உம் மனதுக்கு தெரியும். இந்த அகங்காரமே பெண்ணினத்தின் இரத்த ஓட்டம் போல இருக்கிறது. உம் ஜரினா எல்லாரையும் போல் சாமானிய மனவளா, உலகத்தில் தலை சிறந்த அதிர்ஷ்டசாலி, சாஜதாவின் கல்யாணத்துக்கு பின் பட்டராணி. ஓஹோஹோ, உனக்கு இந்த பித்தம் மாறவில்லையா இன்னும்? ஜரினா, கல்யாணத்தை என்னவென்று நினைத்துக் கொண்டாய்? அதுவா? பொறுமையாயிரு பெண்ணே, கல்யாணம் என்றால் பூமாலை இல்லடி கண்ணே. காலுக்கு விலங்கு, கழுத்துக்கு கத்தி, ஆடியும் பாடியும் ஆசைப்படி உன்னை அனுபவிக்கும் பிரேம நிறைந்த சுதந்திர ஜீவனுக்கு கல்யாணம் எதற்கு? குறிப்பிட்ட மனைவி எதற்கு? இன்று ஏராக்கில், நாளைய தினம் மக்கா. போய் கொஞ்சம் இடம் தேடி வருகிறேன். பிரபு, தனிமையை சகிக்க மாட்டாள் உம் ஜரினா. இதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிரபுவை நேசிக்கும் இதய ராணிகளுக்கு
வருஷத்தில் பதினோரு மாதம் இருபத்தொன்பதரை நாள் இதே தனிமைதான். இதுவரை நம் சகவாசம், இனிமேலே ராணி ஆவாய். சீக்கிரம் திரும்பி வரணும். வருகிறேன். இங்கு முடிந்ததும் அங்கு, அங்கு செலுத்தால் மீண்டும் இங்கே. பிரபுக்கள் பொய் பேசுவதுண்டா? பெண்கள் சொன்னபடி கேட்க முடியுமா? எண்ணம் போல் எங்கும் போவர். அங்கே எவளாவது கிடைத்தால் இந்த ராணியை மறவாதீர்கள். மறப்பதா? பிரியராணி அப்படி வித்தியாசமாக எப்போதாவது இதுவரை நடந்ததுண்டா? அதன் மேல் அல்லா இஷ்டம். மன்னரை வரவேற்கிறோம். யார் நீ? நான் என் பெயர் வினோதத்தின் ஜாகிர்தார் அன்வார். அன்வார், இப்பெயரை கேட்டிருக்கிறோம். கேட்டிருப்பீர். என் தாத்தா உங்கள் தந்தைக்கு, என் தந்தை உங்கள் தாத்தாவுக்கு, இந்த தாசன் பிள்ளைகளுக்கு குஷிகள் செய்வதும் கேலிகள் செய்வதும் வழக்கம் தானே. தாங்கள் அன்பை காட்டுங்கள். இந்த அன்வார் வேலையை பாருங்கள். அச்சா, ஆனால் உன் அறிமுகம் நமக்கு தேவையே. நீ நம் பக்கத்தில் இருக்க வேண்டியது. என்ன அது? கண்டு வந்து தெரிவிப்போம். ஒருவன் இவ்வளவு பேர் சேர்ந்து அடிப்பதா? இருவரும் அப்படிதான். பைத்தியம் மக்காவின் அவசியமான அன்பார்க்கா பைத்தியம். நீங்க தான் பெரியர்கள், மடையர்கள், அஞ்ஞானிகள், மகா மூடர்கள். பாப்பா வா. அன்பார், என்ன இது வேஷம்? பைத்தியக்காரனோடு சேர்ந்து பச்சடி பச்சடி ஆயிட்டேன் சார்க்கா. அசல் அவன் ஒரு பைத்தியம், வந்த ஜனங்களும் முழு பைத்தியம். அந்த பைத்தியத்திற்கு இந்த பைத்தியத்திற்கு மத்தியில் அன்பார் பந்து போல் உருண்டுட்டேன் சார்க்கா. அதென்ன அன்பார், மக்காவுக்கே பைத்தியமா? அந்த பித்தன் எப்போ மக்காவுக்கு வந்தானோ அப்போது இருந்து எல்லோருக்குமே ஒரே பைத்தியம் மகாராஜ். சர்வம் உலகம் எல்லாம் பைத்தியம் மயம். யார பைத்தியக்காரன்? நீங்க இல்ல சர்க்கார், எவனோ கயசாம். கயஸ்? பாவம், எதற்காகடா பைத்தியமானான்? பின்ன எதற்காக சர்க்கார்? அதற்காகவே.
உலகத்தில் பைத்தியம் எத்தனையோ வகை சர்க்கார். ஸ்ரீ பைத்தியம், சங்கீத பைத்தியம், பண பைத்தியம், பதவி பைத்தியம், ஆண் பைத்தியம், பெண் பைத்தியம், சர்வம் உலகம் எல்லாம் பைத்தியம் மயம் உசூர். சாபாஷ். பலமும் பருவமும் உள்ள வாலிப சேஷ்டை எப்படியோ கண்ண போட்டான், காதல் சாகரத்தில் மனுஷன் பூச்சிட்டான். காதல் போயின் சாதல் தானே சர்க்கார். அடேடே, காதல் போனால் எதற்காகடா சாக வேண்டும்? அக்காதல் தெய்வம் அப்பேற்பட்டது சர்க்கார். அமீர் சர்வார் ஏக புத்திரி லைலா, லைலா மகராஜ். ஆணை பைத்தியமாக்கும் பெண்ணை நான் இதுவரை கண்டதே இல்லை. பெண்ணை பைத்தியமாக்கும் ஆணை கண்டதுண்டா சர்க்கார்? அன்பார், அத்தனை அழகுள்ளவளா அந்த லைலா? அளவும் எழவும் ஜான்வார்க்கு என்ன தெரியும் மகராஜ்? நாம் கண்டால் இன்னும் கேட்டே முடியல, பார்க்கிற வரைக்கும் போறீங்களே சர்க்கார். உஷாரா கேளுங்க, குஷியா காணுங்க, நிதானமா அனுபவிங்க. ஆவேசப்பட்டால் இது ஆகாது சர்க்கார். நமக்கு எல்லாம் தெரியும் அன்பார், நாம் கோரினால் நீ ஓடினால் எல்லாம் ஆய்விடும். முயற்சி செய்வோம், பிறகு உம் அதிர்ஷ்டம் என் அதிர்ஷ்டம். ஆனால் சர்க்கார், கைஸ், மஜ்னு, காதல் பயங்கரம் சர்க்கார். அச்சா, பாருங்க, இனிமே அசைக்காம பாருங்க ஹுசூர்.
சொல்லுங்க நான் சொன்னபடி எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க மாரோ 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 மஜ்னு மாரோ மஜ்னு மாரோ மாரோ மஜ்னு மாரோ மஜ்னு மாரோ दरवाजा बंद प्रयोजन मिले हुजूर आंगो दूर दूर बेश एन को उस प्रभु तूंगरा सिंहमणि इन्न तूंगली है ऐ पेन्ने कन्ने ने उन कन्ने दी तुपड़ बन जाकर दे पेन्मणि आ अड़ी पड़नो परमानंद अड़ेनो प्रभु रात्र तूंग मटांग रात्रि पगल पगल रात्रि जीव दूर अन्वा जीव दूर उंगल पेट उन पेचल्लाम यन कादिल विळंदधु अप्पुरम एन्ना नडंदधु एन्ना नडक्कु हुजूर अडे सोल्लडा एन्राल एदो वीण चेष्टैगळ सेय्गिरायानि नी अन्वार अच्छा हुजूर छु எல்லாம் கேட்கும் முன் அச்சா என்று சொல்லி ஆடாதே கேட்ட பின்னர் ஆச்சரியப்படுவாய் நீ நாம் காதலித்தோம் கல்யாணம் செய்ய நிச்சயித்தோம் யாரு ஹுசூர் லைலாவை லைலாவை ஆம் லைலாவை லைலாவை காதல் கோரமானது ஹுசூர் காண வேண்டும் என்றீர் பரவாயில்லை லைலா காதலிக்காவிட்டாலும் தான் காதலிப்பதாக சொன்னீர் பரவாயில்லைனாலும் பரவாயில்லை இன்னும் கல்யாணம் எதற்கு ஹுசூர் அன்வார் ஜீ ஹுசூர் லைலாவை நான் மணந்தே ஆக வேண்டும் இரண்டாம் ஹுசூர் என் பேச்சை கேளுங்கள் லைலா பிரேமை மஜ்னுவை தவிர யாருக்கும் இல்லை சர்க்கார் கண் விழுந்தால் சாவதற்கும் தயாராய் உள்ள லட்சம் லட்சம் குமரிகள் பெரும் கிழவிகள் இருக்க இந்த லைலா மேல் காதல் எதற்கு ஹுசூர் அதற்கே அன்வார் அவையெல்லாம் வெறும் மண் பொம்மைகள் என் கண்ணெதிரில் ஆடும் மரக்கட்டைகள் என் இதயத்தில் நடனமாடி எனக்கு வெறியேற்றும் பளிங்கு பதுமை தேவை அதற்கே லைலா உங்கள் காதலை அப்படியே கட்டி வையுங்கள் ஹுசூர் ஒரு தரம் கைசை பாருங்கள் அவன் பைத்தியக்காரனா நம்ம பைத்தியக்காரனா தெரிஞ்சு போகும் அப்போதாவது உங்கள் மனசு மாறலாம் ஹுசூர் இல்லை அன்பார் அந்த கைசை இங்கு அழைத்து கொண்டு வா நம் மாளிகை எல்லாம் கொடுத்து விடுவோம் லைலாவை மட்டும் நமக்கு கொடுத்து விடட்டும் போ ஜீ ஹுசூர் புத்தி இல்ல பெரியவனுக்கு இல்ல சின்னவனுக்கு இல்ல பிரபுவுக்கு இல்ல பிச்சைக்காரனுக்கு இல்ல எனக்கு யாருக்கு இல்ல அன்வார் யாருக்கா படைச்சவனுக்கு சரி சரி இருக்கு இல்ல அவனுக்கு கல்யாணம் இருக்கிறவனுக்கு கல்யாணம் பரவேசி கல்யாணம் கலவன் இதுதானா ஆசை குறையில போல இருக்கு நடக்கட்டும் இது என்ன ஜெய சொல்றா டேய் லைலாவ கொண்டு வானா எப்படி முடியும் முடியாதுன்னா தலைய கிள்ளுவேங்கறா என்ன லைலாவா தருதலை பயல் வேலையில தலையிட்டியா நீ இப்படி மண்டு பயல் ஐயோ இவ்வளவுதானா இவ்வளவுதானா ஜோரா நீயாவது வழி காட்டுவேன்னா இப்படி சொல்றியே எல்லாம் தெரிஞ்சு என்ன இப்படி தவிக்க விடலாமா ஒரு வழி காட்டு ஜோரா ஒரே வழி வந்த வழியே லைலா கைசை தவிர எவரையும் பார்க்கவே மாட்டாள் இத்தாளே अभी याना के तेरी आदा किन्हीं की चोर हमारी सुने कहता ना नाम लाइला अभी मनपों ग्रां कल्याण हमारी पुना उम्मीद उठ दुआना ये नज़र ये रोज़ चोरा उड़ने सामारी कटी डे पुरुष समाई पोरुमा अपन पुरुष समाजी ना मुकुरुष समाजी बारिशिया समाई ना ये पढ़ी कट रोज़ चोरा ये पढ़ी ता अब पावी आरतीयन पेश ना जाकर दे। इवने कम बुद्धि नहीं। तपित तवरी यार कावडी इरुंदा किरुंदा नमक के के हे हे हे। यार नी रहना रहना पुनः की लाइला वे काट रहे आ भाई लाइला
ஏன் லைலா எங்கே இருக்கிறாய்? இங்கேதான் இங்கேதான். லைலா வீடு இந்த புறம் இல்லையா? நேற்றுக்கு இந்த பக்கம் இன்னைக்கு இந்த பக்கம். அப்படியா? ஏன் லைலா இங்க இருக்கிறாய்? ஆனால் நீ யார் இங்க வர? உனக்கு லைலா வீட்டை காமிச்சு விட்டு நான் போறேன். வா பாய், வா வா பாய். உஷா உஷா உஷா, பிரேம் தேசத்தின் ராஜா, லைலாவின் மஜ்னு, சாகாத காதல், அன்வார் தகரா நகரா ராஜர். ஏ மஜ்னு, நீதானா காயஸ் மஜ்னு? ஜீவசு மஜ்னு கா லைலா, லைலா கா மஜ்னு. லைலாவின் மஜ்னு? ஏன் லைலா எங்கே? இரு பாய், துயரப்படாதே. இவ்வளவு பிரேமைக்கு அந்த ஒரு லைலா போதுமா? அன்பா ஜீவசு. உத்தம் புதிய சுந்தரிகளை நீ பார்வாய், கொண்டு போ. எவர் வேண்டுமோ எடுத்துக்கொள், எல்லோரும் தேவையானாலும் எடுத்துக்கொள். ஆனால் லைலாவை மாத்திரம் மறந்து விடுவாய். ஹுசூர், நான் உருப்புறோமா? ஹுசூர் பார்த்தீரா? அவன் பைத்தியம் பைத்தியம். உண்மை காதல் அன்வார் இதா அவன் பைத்தியம். நமக்கு இது வராது அன்வார். ஏதோ எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லை. ஹுசூர் மஜ்னு, லைலா. லைலா ஈராக் ராணி ஆவாள். வேண்டாம் ஹுசூர், இந்த அன்வாரை காப்பாத்துங்கள். லைலாவின் பேரை சொல்லாதீர்கள். அந்த வெறி பிடித்த பைத்தியம் மஜ்னுவை கண்டு இப்படி பேசலாமா ஹுசூர்? விட்டுவிடுங்கள் ஹுசூர். இல்லை, மாறாது காதல். அமீர் சர்வாருக்கின் அபிப்பிராயத்தை தெரிவித்து அங்கீகாரம் பெற்றுவார். வேண்டாம் ஹுசூர், வேண்டாம் ஹுசூர், நான் போக மாட்டேன். என் தலை போனால் நான் போக மாட்டேன். உன் தலை போனால் என் தலையை கொடுக்க நான் தயங்க மாட்டேன். போ. ஜி ஹுசூர். நான் போகிறேன் அப்பா, என் லைலாவை காண வேண்டும் நான். இது என்ன கோல மகனே? இப்படி வீதியெல்லாம் திரிவது உனக்கு அடுக்குமா? பிரேமை இதுவா? பிரேமி கொண்டவரெல்லாம் இப்படித்தான் திரிகிறார்களா உலகத்தில்? உலகம் என் லைலாவை, என் உலகம், என் கண்டும் கருத்தும் அவளே, என் இதயமும் அவள் தானப்பா, எல்லாம் அவளே. உன் தாபத்தை மாற்றிக்கொள், மதிப்பாய் வாழ வேண்டுமடா. மன்னிங்களப்பா, என் வாழ்வு என் மதிப்பு எல்லாம் லைலா. லைலாவை காணாமல் உயிர் தெரியேன் அப்பா. சரி, உனக்காக சர்வாரி பிச்சை கேட்கிறேன் பிரியத்தன. சர்வாஜி. அமீர்ஜி, இங்கே விஜயம் செய்ததே? அமீரை நடக்காதே, யாச்சகன் கருணிகள். என்ன மாற்றம்! அதிதிகளை அவமானிக்காத அதிமேதையான மகானுபாவர், மகா சர்தார்கள் யாசிப்பதா? இது பரிகாசத்துக்கு நேரம் இல்ல சர்வார். செத்த பாம்பு அடிப்பது சர்வாரின் லட்சணமா? புத்திர பிச்சைக்காக நான் உள்ள வந்தேன். கடந்த கதையை மறந்துவிடு. லைலாவை தராவிட்டால் கைசுக்கு ஜீவன் இல்லை,
நடக்காது. கே சர்வார், நீ மனவைத்தால் நடக்கும் அது. நீ அண்ணா தந்த வாக்குதானே, நீ கோரியபடி உன் வீட்டிற்கு வந்து உன் நட்பை நாடுகிறேன். அன்பு கொள்வாய், இரண்டு குடும்பங்களை காப்பாற்று, பேச்சு நிறைவேற்று சர்வார். பேச்சு தவறுவது எனக்கு வழக்கமில்லை அமீர்ஜி, ஆனால் பைத்தியக்காரனுக்கு பெண்ணை தருவதாக சொன்னேனா? கைஸ் பைத்தியக்காரனா? இல்லை, ஒருபோதும் இல்லை சர்வார். சுந்தர ரூபமான தெய்வத்தை ஆராதித்து லோகத்தை மறப்பவரெல்லாம் பைத்தியங்களானால் கைஸும் பைத்தியம்தான். இந்த உலகிலே லைலாவை தவிர வேறு உயிர்களின் எண்ணமே அவனுக்கு இல்லை. லைலா, லைலாவின் சௌந்தரியமே அவன் பிரபஞ்சம். வெறி நாய் இல்லாவிட்டா வெறி நாய் போல் வீதியிலே திரிவானே. உலகமெல்லாம் அவனை வெறியன் என்கிறது. இது தெரிந்தும் எந்த தந்தை தருவான் அந்த பைத்தியத்துக்கு மகளை? சர்வார், உம்ரி, உன் மீது எனக்கு பகை இல்லை. எதுவாயினும் தருவேன், பிராணனையும் தருவேன். ஆனால் லைலா பெயரை மட்டும் எடுக்காதே. ஆமா, புத்திரமிட்டு கொடுங்கள் உதூர், என் லைலாவை உயிரை காப்பாற்றுங்கள். நம் பிரேமையில் பழுத்த அமுதக்கனி, நம் வம்சத்தின் ஆதாரம் இப்பெண் ஒன்றே, உங்கள் பாதம் பணிந்து வேண்டுகிறேன், கைவிடாதீர்கள். அமீரின் கோரிக்கையை நிறைவேற்றுங்கள், என் லைலாவை காப்பாற்றுங்கள் உதூர். அப்பா, அப்பா, என் வாழ்வை நாசம் செய்யாதீர்கள் அப்பா. அமீர்ஜி, நடந்தது என்னவோ நடந்து விட்டது. இப்பொழுதாவது உம் கோரிக்கை நிறைவேற வேண்டுமானால் கைஸ் பைத்தியக்காரன் அல்ல என்று 10 பேர் முன்னிலையில் ருஜிப்படுத்தும். சர்வார், இப்பொழுதாவது உன் மனம் மாறியதே, தப்பாமல் செய்கிறேன். கைஸ் பைத்தியக்காரன் அல்ல. பலன் வந்ததே, பலன் கண்டேனே, பலன் வந்ததே, பலன் கண்டேனே, பிரேமையில் மன பிரேமையில் மல சுக சோலையின் மாங்குயில், மல சுக சோலையின் மாங்குயில், புது இதே பதம் பாடாதோ என்னை என்னை சொந்தமாய் பேசுவே. பெரியவர்கள் சொன்னது தெரிந்ததாப்பா. இனி ஹுசூர்,
திராத்மந்தர பிரதிநிதி தம் தரிசனம் கோருகிறான். மன்னியுங்கள், சங்கதி என்னவென்று கேட்டு வருகிறேன். உங்களுக்கு இந்த சங்கதி அனுப்பியிருக்கார். என்ன விசேஷம்? மன்னர் தங்களை நாடிவிட்டார். அவர் காணிக்கை பரிசு ஏற்றுக்கொள்ளுங்கள். பொங்கல் பெரிதாய் பொங்கல். மாப்பிள்ளையாக உத்தேசம். மன்னர் சொன்னதை மனு செய்தோம். தாங்கள் அங்கீகரிக்காவிடில் எம் ஷாஜதா பிடிவாதம் போகாது, எம் சுகவாழ்வு நிலைக்காது. வாங்க வாங்க உள்ளே வாங்க. வரச்சொல்லடி இதெல்லாம் எனக்கா? எனக்காகவா இந்த ஆபரணங்கள்? என் கைஸ் அனுப்பியதா? கைஸ், உன் குணமே தனிதான். உன் லைலாவுக்கு இந்த நகைகள் இல்லாதது குறை என்று நினைத்தாயா? என் வாழ்வுக்கு நீ அல்லவா அழகு கைஸ். பாருடே, என் கைஸ் எனக்காக எவ்வளவு சிரமப்பட்டானோ. தன் லைலாவுக்கென தேடி தேடி எங்கும் கிடைக்காத ஆபரணங்களை எங்களை அன்போடு அனுப்பியுள்ளார். அப்படியே மகாராணி மாதிரி இருக்கிறாய். ஆமாம், உங்க லைலா என்ன சாமானிய ஸ்திரியா, வருங்கால மகாராணி. மகாராணி? உங்க லைலா இராக் மகாராணியாக போகிறாய். என்ன இது பரிகாசம்? பரிகாசம் இல்லை அம்மா, நிஜம்தான். ஆனால் இந்த நகைகள் இதுவெல்லாம் என் கை செல்பவில்லையா? இல்லை அம்மா, இராக் மன்னர் உமக்கு அனுப்பிய காணிக்கை. யார்கிட்ட மோசம் செய்தது? என்னை மகாராணி ஆக்கும் சாமர்த்தியம் யாருக்குண்டு? எவர் இந்த துர்மார்க்கம் செய்தது? மோசம், மோசம், மோசம். துரோகம் கைஸ், உன் லைலாவை காப்பாற்று. லைலா, லைலா, கைஸ், மோசம், துரோகம். லைலா, லைலா. அப்பா, அப்பா, என் லைலாவை எவனுக்கோ தருகிறான். அப்பா, நம் கண் முன்பே சர்வார் துரோகம் செய்கிறான். நீச்சன் பாவி, என்ன பார்க்கிறீர்கள்? இதுதானா நியாயம்? சர்வார், போதும் உன் அதிக பிரசங்கம். பணத்தின் மேலாசியால் சொந்த மகளை அடகு வைக்கிறாயா? கழுத்தி அறுக்கிறாயா? லைலாவை விலை கூறுவது உன்னால் முடியாது, உன் அப்பாவால் முடியாது. பொருளே பிரதானமானால் எவ்வளவு தேவை? என் தந்தை கேள். அமீர்ஜி அளவு மீறி போகிறான். நீதான் ஆணைத்து வருகிறாய். நான்கு பெரியவர்களை சேர்த்து அவர் முன்பே எங்களை அவமானம் செய்தாயா? உரிமையாகிறது. எதற்கா அப்பா? உலகினுள் சர்வாரும் லட்ச லட்ச ஷாஜதாவும் சேர்ந்தாலும் என்னையும் லைலாவையும் வேறுபடுத்த முடியாது. வாய மூடு. ரூபசுந்தரன் புத்திவந்தன் என்றீரே, இப்போது என்ன சொல்கிறேன்? வைத்தியம் தெரியவில்லையா? ஆளை பார்த்தால் அப்படித்தான் தெரிகிறது. சந்தேகம் இல்லை, நிஜமா வைத்தியம் தான். வைத்தியமா? எனக்கா? எனக்கு இல்லை, உங்களுக்கு. இந்த சர்வாருக்கு, இவர் பெண் கொடுத்து போகும் ஷாஜிதாவுக்கு, இந்த உலகத்துக்கு. இதானா கைஸ் யோகிதை? என்றாவது ஷாஜிதா பேர் சொன்னேனா? இந்த வார்த்தையெல்லாம் பைத்தியம் அல்லவா? இவருக்கு தந்து பெண் கழுத்தை அறுக்க சொல்கிறாயா? சர்வார்ஜி, இன்னும் பழகறையே சொல்கிறாய். உண்மையாக உரைக்கிறேன், உறுதியாகவே சொல்கின்றேன். பைத்தியகாரனுக்கு பெண்ணை தரமாட்டேன். உண்மையா? என்னையும் எல்லையிலாவையும் வேறு செய்வது உன்னால் முடியாது. பிரபஞ்சம் எல்லாம் சேர்ந்து எதிர்த்தாலும் சரி, எங்கள் சரீரங்களைத்தான் வேறுபடுத்துமே தவிர எங்கள் ஹிருதயங்களை அசைக்க முடியாது. சர்வார், எப்படியும் எல்லையிலா எனக்கு. வெறி எனக்கு என் மனையில் நிற்க யோகிதை இல்லை. சர்வார், வெளியே போ. மரியாதையாக வெளியே போ. அன்பார், நான் அங்கீகரித்ததாக உன் பிரபுவிடம் சொல்லிவிடு. எதடி இந்த அழகும் ஆடம்பரமும்? யார் கழுத்தை அறுப்பதற்கடி? வேண்டாம், இது உனக்கு வேண்டாம். யார் தந்தது? போடு. ரேகம், ரேகம். உதூர், என் லைலாவை எவர் இப்படி அவமதித்தது? என் கண்மணிக்கு எந்த மடியில் இந்த மாதிரி வஞ்சகம் செய்தது? ரேகம், உனக்கு புத்தி இல்லை. புத்தி இல்லாதனால் தான் இந்த கதி வந்தது. அப்பா, உங்களுக்கு நான் சுமையானால் என்னை கொன்று விடுங்கள். நான் இதை இனி ஒப்ப மாட்டேன். நிலை தீர வேண்டும்.
பெருமை உனக்கு விஷமானதா? அந்த பைத்தியத்தை விரும்புகிறாயா? கயஸ் பைத்தியம் அல்ல, உங்களுக்கு தான் பைத்தியம். பணத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு நிர்மல பிரேமையை நாசமாக்குகிறீர்கள். சொந்த மகளின் ஜீவியத்தை. எது நேர்ந்தாலும் சரி, இராக் பிரபுவுக்கு வாக்களித்து விட்டேன். இந்த விவாகம் நடந்தே தீரும். அக்ரமா, நான் அங்கீகரிக்க மாட்டேன். அங்கீகரிக்க வேண்டும். யாரங்க மற்ற ஏற்பாடுகளை செய்யுங்கள். வேண்டாம் வேண்டாம். அப்பா, இனி பலவந்தமனம் செய்வது உங்களால் ஆகாது. என்னை கொன்று விடுங்கள். சித்திரவதை செய்து பகை தீர்த்துக் கொள்ளுங்கள். அப்பா, என் பெண்ணை கொள்ளாதீர்கள். வேண்டாம் நிஜம்மா பைத்தியம் கொல்லுங்கள். இங்க திக்கு திவானம் இல்லாத இடத்திலே சாவது எதற்கப்பா? கொல்லுங்கள். வாடா, வீட்டுக்கு போவோம். கொல்லுங்கள். வாடா, கொல்லுங்கள். வாடா. மாட்டேன், வரமாட்டேன். எனக்கு வீடுவாசல் ஏது? என் வீடுவாசல் எல்லாம் லைலா ஒன்று. நான் லைலாவின் பிரேமை பைத்தியம். பைத்தியம் தான், மஜ்னுதான். கொல்லுங்கள், கொல்லுங்கள். என்னை கொல்லுங்கள், என்னை கொல்லுங்கள், கொல்லுங்கள். என்னை கொல்லுங்கள், என்னை கொல்லுங்கள். ஹுசூர், 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 ஹுசூர். வெற்றியான்பா, ஹுசூர், ஹுசூர். கைஸ் வந்தது உலகத்துக்கே பைத்தி முத்திருச்சு. ஹுசூர், அமீர் சர்வார், உம்ரி, கரீம், அவன், இவன், எல்லோரும் அத்துடமும் குலாம் அன்வாருக்கும் பைத்தியம் முத்திடுச்சு. சர்வம் உலகம் எல்லாம் பைத்தியம் மயம். ஹுசூர், இல்லாவிட்டால் பெற்ற மகளை. ஸ்ரீதான், என்ன நடந்தது சொல்லு. லைலாவை உங்களுக்கு தந்து கல்யாணம் செய்வதாக ஒப்புக்கொண்டால் ஹுசூர். எனக்கு பெண் லைலா? அடே பேவக்கோ, எனக்கு பெண் வந்தால் உனக்கு அழுகையா? அழுகையோ ஆனந்தமோ எதுவும் தெரியாது ஹுசூர். அடே குஷியா இரடா. எங்கே சிறு சிறு? இனி லைலா என்னுடையவளே. அன்வார், அரே தேவ குப் அன்வார், உன்னை என்ன செய்தாலும் பாவம் இல்லை. இப்ப உன்னை என்ன செய்தாலும் லாபமும் இல்லை.
மன்னனு கேட்ட மகாராணிதான் இந்த வார்த்தையை மறக்காத லைலா என் வாழ்வை நிர்கதி ஆக்கினான் உன்னை விட மற்றொரு அழகி வந்தால் நாளை உன் கதி இதுதான் நீ கோபிக்கிறாய் அம்மா நான் உன் புருஷனுக்கு மனைவியாக வரவில்லை கைதி நான் என் இதயம் என் வசத்தில் இல்லை என்னை என் நண்பனை வேறாக்கி என் தந்தை அவன் கொடுமைக்கு என்னை பலியாக்கினான் உன் புருஷனுக்கு இந்த சரீரத்தை அடகு வைத்தான் ஐயோ பாவம் ஆமாம் பாவம்தான் இவ்வுலகிலே பரிசுத்தமான பிரேமை கொள்வதே பாவம்தான் உனக்கும் உன் கணவருக்கும் இடையே என்றும் குறுக்கிட மாட்டேன் அம்மா என் விதியால் நான் மாய்ந்து பிணமாகிவிட்டேன் உன்னை அறிந்து கொள்ளாமலே நான் ஏதேதோ பேசிவிட்டேன் என்னை மன்னிப்பாய லைலா வேகமாக செல்வது பேசுவதற்கு நேரமில்லை ஜரியனா என் வழியை மறிக்காதே நீ அவளை கண்டாயா ஆமா ஓஹோ இனிமேல் இங்கு வராதே உமக்கும் அதையே சொல்கிறேன் பிரேமை நாசம் செய்யாதீர் அதிகாரம் இருப்பதால் அவளைகளின் பிராணனை அழிக்காதீர்கள் வந்த வழியே திரும்பிவிடும் அனைவரும் ஆரம்பத்தில் இப்படித்தான் அடி லைலா எல்லாரையும் போன்றவள் ஓஹோ லைலா வாழ்வை நாசமாக்காதி அவள் வேறு யாரையோ விரும்புகிறாள் லைலா வேறொருவனை பூஜித்தாள் நான் லைலாவை வேண்டுகிறேன் சிருஷ்டி ரகசியம் இதுதான் ஜரீனா பலருக்கு கிடைப்பதில்லை சிலருக்கு கிடைத்து விடுகிறது பிடிவாதம் வேண்டாம் பிரபு என் பேச்சை கேளுங்கள் பசித்துள்ள புலிநகத்தை முத்தமிட முடியாது உன் முகத்தை லைலா பார்க்க மாட்டாள் உன் ஆசை நடக்காது நடக்காதது எனக்கில்லை ஜரீனா ஐஸ்வர்யத்துக்கு பெண்கள் வசமாகி விடுவர் வீண் பேச்சு எனக்கில்லை அதிகமாய் பேசாதே ஆத்திரம் பொங்கிவிடும் பிரபு லைலா கருணை கொள்ள வேண்டி கைகூப்பி தொழுகின்ற ஏழை உன்னை கெஞ்சுகிறேன் லைலா பேசக்கூடாதா ஆ
நின் ஆனந்தத்துக்காக தூரதேசத்திலிருந்து தருவித்திருக்கிறேன் இந்த வெகுமதிகளை. பார் இந்த பீதாம்பரம் உன் புன்னகையைப் போல எப்படி மின்னுகிறது கண்ணே. உன் கண்ணசிப்பிலே கனி மொழியிலே இவன் ஸ்வர்க்கத்தை அடைவான் லைலா. அருணை புரிவாய், கிருபை செய், சந்தோஷம் கொள். இவையெல்லாம் என் சஞ்சலத்தை அதிகரிக்கும். என் கைஸ், நீ சர்வார் குமாரி இல்லை, மகாராணி லைலா. அந்த கயஸ் பெயரை என்னும் சொல்லாதே. என்னை யார் என்று அறிந்து கொண்டு பிரியமாயிரு. தானே சம் பிரபோ என்னால் மண்ணில்
நிறுத்து. எங்கள் வேடிக்கைகளை எல்லாம் நீ அழுது தடுத்து விடலாம் என்று எண்ணுகிறாயா? என் மாளிகையில் சிரிப்பை தவிர கண்ணீர் என்பதே கூடாது ஜரினா. என் வாழ்வே கண்ணீரானது. ஆனால் உனக்கு இங்கு இடம் கிடையாது. தெரிந்துமா இந்த ஆர்ப்பாட்டம்? ஆம் தெரிந்தது. பிரபுக்கள் மனது பாம்பின் விஷம் என தெரிந்தது. காட்டி ஆசையெல்லாம் வேஷம் என தெரிந்து கொண்டேன். நம்பி கதியானி வீணாக லைலா ஜீவனையும் நாசம் செய்யாதி. பிரேமை விஷமூட்டி நாசமாக்காதி. அழிந்து பாழாய் போய்விடுவே. ஆம் நீயும் நாசமடைய போகிறாய். அதிகம் பேசாதே. அழியத்தான் விருப்பம். நாசம்தான், சர்வநாசம்தான். தெரிந்ததடி உன் சதி. இதற்கு பலன் ஜீவியமெல்லாம் நீ கைதியாய். சாவை நீயே தேடிவிட்டாய். ஜோரா 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 மேரி பியாரி ஜோரா மேரி ஜோரா 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 ஜோரா. அரே நீ மறந்துட்டியா? நானே நானே உன் குலாம் அன்வார். மக்காவின் பேயர் இங்கும் வந்தாயா? என் கழுத்தை இங்கும் அறுப்பதற்கா? அது எப்படி பியாரி? உன் கழுத்தை அறுத்தால் என் காதல் இருக்குமா? எப்படியானாலும் உன் காதல் காணிக்கை நாடித்தான் இங்கு ஓடி வந்தேன். என்ன சொல்றியோ? அடிப்பியோ ஆதரிப்பியோ என்ன செய்தியோ? எல்லாம் உன் தயவு. இடைஞ்சலை எல்லாம் செய்தது நீதான். சர்வார்க்கு சலாம் செய்து மாய வார்த்தை பேசி லைலா வாழ்வை பாழாக்கி விட்டாய். நானா ஜோரா? ஆமாம் நீயே. கைசி நிஜமான பைத்தியமாக்கினாய். லைலாவை இந்த மடையனிடம் கைதியாக்கினாய். இல்ல ஜோரா, இதுல எந்த ஒண்ணும் இல்ல. தன் காதல் வெறி தீர்வதற்கு இந்த சாஜுதானே இந்த வேலை செய்தார். அதுல எனக்கும் கொஞ்சம் பங்கு உண்டு. அதே தவிர உன் மேலே லைலா மேலே எனக்கு என்ன பகை? வேணும்னு செய்வேனா? அதிலும் நான் உன் குலாம் அன்வார். லைலா வாழ்வுக்கு நெருப்பு வைத்தாய். அநியாயமாய் அக்கிரமம் செய்து விட்டாய். எழவெடுத்த மடப்பயிலே இங்கு எதற்காக வந்தாய் நீ? இந்தா நீ சீனாலும் சானாலும் சீ சானாலும் சா சீனாலும் எனக்கு சந்தோஷமே. உனக்காக வேண்டி அழுது அழுது அழைச்சு போயிட்டேன். யாரி உன்னை காணாட்டி என் உயிர் போயிடும். போகட்டுமே. மன்மதி மன்மதி ஓ மன்மதி எனது உயிர் துருகும் இல்லை சொல்லுவாய் நீ மன்மதி எனது உயிர் துருகும் இல்லை சொல்லுவாய் நீ வான்மதி நபதி சரசீதம் சொல்லுவாய் நீ வான்மதி ஜெகம் புகழும் சுந்தரி ஜெகம் புகழும் சுந்தரி அழகின் செம்மலர் பார்வையே ஆனந்த சூரியன் என் வாகிலே அவன் நீ எல்லாம் அவன் உருவம் சொல்லுவாய் நீ வான்மதி மாய விதியாலினாலே பார்மீது பிரேமா
தீராத ஜீவன் ஆசை தீராது மானே தாகாது என் காதல் போகாது ஜீவன் ஆசை தீராது மானே அகிலமெல்லாம் லைலாவும் அகிலமெல்லாம் லைலாவும் அன்பு சேரும் கதை வாழும் இன்ப காவியம் என்னாளும் சொல்லுவாய் நீ வான்மதி உன்னை மனம் செய்தேன் கௌரவித்தேன் அரண்மனையில் அரசி ஆக்கினேன் நீ என் மனைவியாக வேண்டும் அக்ரம் சூரியனை கண்டு தாமரை மலருமே தவிர சூட்டுக்கோளால் மலர முடியாது முடியாதா என்ன முடிவென்பதை சொல்லுகிறேன் கேள் லைலா உன் தந்தை உன்னை எனக்கு தார வார்த்தான் நீயும் உன் சுகமும் எனக்கு பயன் தர செய்ய வேண்டிய பாத்தியதையும் அதிகாரம் எனக்கு உன் அனுமதி எனக்கு அவசியம் இல்லை என்றாலும் இல்லை வசீர் என்றாலும் இல்லை என் அதிகாரத்தை நடத்திய தீர்வேன் நீ என் மனைவி இல்லை இப்போதாவது உன் கண் திறந்து தெரிந்து கொள்ளுங்கள் அவ்வார்த்தையே உனக்கும் கூறுகிறேன் அகங்காரத்தை விட்டு ஆலோசனை செய் அகங்காரம் எனக்கு இல்லை ஹுசூர் அவளை என்றால் ஆடும் பொம்மை என்று அக்கிரமம் புரியும் புத்திசாலிகளுக்கு புருஷர்களின் விளையாட்டுக்கு பயன்படும் யந்திரமல்ல பெண்கள் அவர்களுக்கும் இதயம் இருக்கிறது பகுத்தறிவு இருக்கிறது என் உயிர் உள்ளவரை இவன் கனவு நிறைவேறாது மற்றொரு முறை ஆலோசனை செய்ய லைலா ஒரு முறை அல்ல நூறு முறை யோசனை செய்தேன் உன் மாளிகையில் அல்லும் பகலும் மௌனமாயிருந்து செய்த தவம் அதுவே பாதம் தேடி வரும் மகா ஐஸ்வர்யத்தை நீ காலால் தள்ளாதே இப்பொழுதாவது மனத்தை மாற்றிக்கொள் மனதிருந்தால் தானே மாற்றிக்கொள்ள லைலா தன் இதயத்தை என்றோ கைசுக்கு பறிகொடுத்து விட்டாள் அந்த இதயத்திலே கைசை தவிர மற்றவனுக்கும் இடம் கிடையாது நீயும் உன் ஐஸ்வர்யம் மட்டுமல்ல சர்வலோக சாம்ராஜ்யம் வரினும் அது மாறாது மண்ணிலே கலந்தாலும் உருவே மாறும் அன்பு மாறாது ஆம் இதயம் இழந்த இந்த சரீரத்தையே அமீர் சர்வார் தாரை வார்த்தது இவன் இல்லாத இந்த சோக உருவத்தை இராக் பிரபு காதலித்தது கைதியாக எங்க சித்திரவதையால் நடுங்கு ஆடுவதும் இச்சரீரம்தான் என்னை கொன்றுவிடும் எனக்கு பேருபகாரம் செய்தவனாவாய் உன் கோபமும் தெளிந்து விடும் அவ்வளவுதானா நான் சொல்லக்கூடியது நீ செய்யக்கூடியது இந்த ஜீவனுக்கு மிகுந்தது அதுதான் விரைவில் புண்ணியத்தை செய்துவிடு மற்றொரு ஜென்மம் இருந்தால் மீண்டும் வந்து என் கைசை காடு சீக்கிரம் என்னை கொன்றுவிடு தாமதம் துணி வரவில்லையா மனு ஒப்பவில்லையா குற்றமத்த பிரேமை கிளிகளை வீராக்கிய போது இன்ப வெள்ளமான என் பிரேம ஜீவனை பாழாக்கி கண்ணீரின் காடாக எட்டிய போது அழைத்து எனக்கு கலங்கி போல் திருந்தலையும் என் கைசை ஆயுள் முழுதும் நிஜமான பைத்தியமாக்கிய போது மகள் போன்ற என்னை கூட்டி வந்து உன் மனையில் கைதியாக்கிய போது இந்த கருணை எங்கே போனது தீராத சோகத்தில் கலங்கி சமமாக இந்த சரீரத்தை நேசித்து நீ என்ன பலன் அடைவாய் இனி உலகில் எங்கு வாழப்போகிறேன் கொன்றுவிடு உண்மை உனக்கும் புலப்படும் கத்தி வெட்டிலே சிதறிவிடும் என் மாம்ச துண்டும் என் ரத்த துளிகள் என்ன சொல்லும் எனக்கு ஒரே வார்த்தை கை 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 கை
சகோதரி 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 சகோதரியா? ஆம் சகோதரி. தர்மசக்தியான நீ உலகத்தின் புனித தெய்வம். உன் பிரேமைக்கு பாத்திரமான கயஸ் மாபெரும் புண்ணியமூர்த்தி. யுகம் உள்ள அளவும் உங்கள் பிரேமை உயிர்களுக்கே ஆதாரம். உன் பிரேமை வானத்தில் இருளே இல்லை லைலா. சென்று வா பிரியப்படி, சென்று வா. உன் காயசை காண சென்று வா. போய் வா, போய் வா சகோதரி, சுதந்திரமாய் போய் வா. நிஜந்தானா? சத்தியம் அம்மா. உன் பெற்ற தந்தை தர மறுத்த வரத்தை இந்த அண்ணன் உனக்கு தருகிறான். பிரயாணத்துக்கு சித்தம் செய். போ. அன்வார், அன்வார், ஜீவசு ஒட்டகம் தயார் செய், ஜீவசு ஆயத்தம் செய், ஜீவசு பிரயாணத்துக்கு சித்தம் செய், ஜீவசு. ஜூர், நம் பிரயாணமா? நாம் இல்லை லைலா. ஆ லைலா, பிரயாணமா எங்கே? உசூர், அன்புலகத்திற்கு தன் கயசை காண. லைலா என் சொந்த தங்கை, லைலா என் சகோதரி. புறப்படு, சீக்கிரம் போ. லைலாவுக்கு சகல வசதியும் செய்து வைப்போ. லைலா என் தங்கை, ஷாஜதா என் தங்கை, ஜோரா என் தங்கை. ஜெரினா, ஜெரினா, எங்கு வந்தீர்? பிரேமையின் அர்த்தம் புரிந்தது ஜெரினா. மண்ணில் மறுபிறப்படைந்தேன். நான் இனி ஜெரினாவின் சொத்து, லைலா கயசின் செல்வம். மனமறிஞ்சிட்டா? எனக்கு மனசாட்சி இல்லையா? வா, லைலாவுக்கு ஆசி கூறுவோம். நிஜந்தானா? மனிதனும் திறந்த முடியும் ஜெரினா. லைலா, இதோ மகிழ்வோடு சென்று வா. இன்பத்தோடு வாழ்வாயம்மா. லைலா, என்னை அழைக்கிறாயா? லைலா, இதோ வருகிறேன்.
நிர்மல பிரேம ஜோதியின் ஆலயமான உன் மலர் போன்ற சரீரத்துக்கு இதுவா முடிவு? மனித பேய்கள் பகைவித்து செய்த பழி இதுதானா? நம் பிரேமை நீதியின் சன்னதி. இனிமேல் நாம் துன்பமில்லாத சுதந்திர ஜீவர்கள். இந்த உலகிலும் மறு உலகத்திலும் பிரியாத பிரேம ஜோதிகள். லைலா, தீரும் ஜீவியத்தின் கனவும் ஈடேறும் இங்கே மனோரம்யமாய் பலிக்கும் அன்பின் பிரேமை கானம் இதேதான் ஆகி அந்தமாகும். ஆசை தீரும் ஜீவியத்தின் கனவும் ஈடேறும் இங்கே மனோரம்யமாய் பலிக்கும் அன்பின் பிரேமை கானம் இதேதான் ஆகி அந்தமாகும்.